இந்த கவியை மட்டும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. தீரும் லேகியும் ரசாயனமும் தெளிவாய் அறிய மானிடர்க்கு சாரும் பிணிகள் தானகல சாரும் பிணிகள் தானாகல தயவாய் பலநூல் ஆராய்ந்து சேரும் பாகம் பிசகாமல் தெளிவாயுரைத்த பண்டிதர்தன் சேரும் பாகம் பிசராமல் தெளிவாயுரைத்த பண்டிதர்தன் மேறு முனிவர்கள் தான்கூடி மெய்யாயுரைத்த திருநூலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திய மாமுனி சொல்கிறாரு. அவங்க வந்து மேருமலைங்கிறது எங்கே இருக்குது, எல்லா சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் கூடி இந்த மருத்துவ நூலை வந்து அங்கே வந்து எழுதுறாங்க. இந்த மேருமலைங்கிறது வந்து நமக்கு சொந்தமான ஊர், சொந்தமான இடம்ங்கிறது தமிழர்கள் ஆதியில் குடியிருந்த இடம் வந்து மேருமலை. மேருமலைங்கிறது இமயமலையை குறிக்கக்கூடியது. மேரு வந்து அவ்வளோ பெரிய மேருமலைங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அங்கே தாய் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழர்களுடைய தாய் வீடுன்னு சொல்கிறது வந்து இமயமலை தான். இமயமலையில் தான் முதல்ல தமிழர்கள் தோன்றின இடம். அங்கே இருந்து தான் இங்கே வந்து நிறைய வந்திருக்காங்க. அதோடய அர்த்தாட்சிகள்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்தங்களை பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மேருமலை அப்படிங்கிறது வந்து ரெண்டு மூணு இடம் பற்றி சொல்லுவாங்க. அதில் வந்து முதல்ல இருக்கிறது வந்து இமயமலையை குறிக்கக்கூடியது, அப்புறம் தென்பொதியை குறிக்கக்கூடியது, அப்புறம் லெமுரியா கண்டம் நம்ம அழிஞ்சு போன கண்டத்துலேயே ஒரு மேருமலையை சொல்லியிருக்காங்க. இப்படி வகையான மூணு மலைகளை சொல்லியிருக்காங்க. தாய் திருநாடு பரத கண்டம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். பரத கண்டம்ங்கிறது லெமுரியா கண்டத்துலேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் நம்மளுடைய பரத கண்டம். இந்த சைடில் சிலானும் நம்மளை பரத கண்டத்தோடு சேர்ந்தது. அந்த சைடில் வந்து பல தீவுகள், முக்கியமான தீவுகள் மாலத்தீவு இதெல்லாம் வந்து பரத கண்டத்தோடு சேர்ந்தது. எதையும் இழக்க தயாராக இருக்கக்கூடாது. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மருத்துவத்துறையில் என் சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தந்த மருத்துவத்தை இப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க பெரியவங்க எல்லாரும் கூடி ஆய்வு பண்ணி நூலை வந்து தொகுத்துருக்காங்க. அது வந்து எல்லா நோய்களுக்கும் அதில் வந்து தெளிவான விடையை கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழருக்குண்டான முழு கல்வி அது. அதை தான் நம்ம வந்து சரியாக தெரிஞ்சுக்கிடணும். அதனால் இந்த கல்வியை கொஞ்சம் திறம்பட நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம தன்வந்திரி மகரிஷி வந்து இந்த புற்றுகளை பற்றி கொஞ்சம் வரமுறைப்படுத்தி கொண்டு வராங்க. அது என்னங்கிறது பாருங்கள். அது கவியாக முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் அது கூட விளக்கத்தை சொல்கிறோம் உங்களுக்கு. அதான் மூன்றின் புற்று, அதன் பெயர், அதோடய பெயர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்னமே சதையின் புற்று அரும்பும் நீர் புற்றினோடு வண்ணமா கிஷத்தின் புற்று வறந்திடும் ரோகம் மூன்றின் முன்னமே யுரைத்த மங்கிச புற்றும் நீர் புற்றும் புற்றுமே அன்னமே சாத்தியங்கள் அதில் ஒன்று சாத்தியமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆதார கவி சரியா. இந்த புற்றை பற்றி அவங்க ஆய்வு பண்ணி சொல்லியிருக்க ஒரு கவி. மங்கிச புற்று என்பது சதை புற்று என்பதும் ஒன்றாகவே கொள்ள வேண்டும். ஆகவே அனல் புற்று என்றும் அடுத்த செய்யுளில் கூறப்பட்டதே சரியாக தோன்றுகிறது. இதில் மொத்தம் எத்தனை புற்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து சதை புற்று ஒன்று, சதை புற்றுங்கிறது ஒன்று, நீர் புற்று ரெண்டு, அனல் புற்று மூணு என்று மூ வகைப்படும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மூணு புற்று தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுள் நீர் புற்றும் அனல் புற்றும் சாத்தியமாகும், அது கியூர் ஆயிரும் சரியாயிரும் அப்படிங்காங்க. சதை புற்று அசாத்தியமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அசாத்தியமைன்னா அந்த மருந்தை வந்து கரெக்டாக பத்தியமாக இருந்தனா சாத்தியத்துக்கு இருக்குது, எப்படின்னா அசாத்தியம்தான் அது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்தாக்கில் புற்றுடைய குறி குணங்கள். சதை வளர்ந்த தொழுந்த புற்று தடித்திடும் ரத்தம் போலாம். அதாவது வந்து சதை உள்ள புற்று இருக்கலாம், அதுக்கு மேலே தடித்திடும் ரத்தம் போலாம், தடித்திடும் ரத்தம் போலாம், பதையும் நீர் புற்றின் செய்கை பகரில் நீர் குமிழி போலாம், விதமான மணலின் புற்று விளம்பி போர் தொழுந்து காட்டும், மதையினரும் தாக்கும் செய்கை மறந்தினை அறிந்து கொள்ளே. அதாவது இது இப்போ இதோடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க. சதை புற்று ரோகத்தில் கண்கள், அதாவது வந்து கண்கள்னால் அந்த அது அது வந்து அந்த வாயில் இருக்கலாம், அந்த புற்றோட வாயில் பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கணும், உள்ள ஒரு தடிப்பு இருக்கும், தடிப்பு இருக்கும். அதாவது வந்து சதை புற்று ரோகத்தில் கண்களில் சிவப்பு நிறம் உள்ள தடிப்பு உண்டாகும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீர் புற்றில் குமிழி போன்ற கொப்புளம் ஏற்படும். இது இப்படி கொப்புளம் இருந்ததுன்னா அது நீர் புற்று.
சிவப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து சதை புற்று, சரியா? அனல் புற்று ரோகம் பிம்பம் போன்ற எழுச்சி காணும், அதாவது ஒரு நீர் குமிழி அதாவது வந்து மேலே வந்து அமுக்குனா இப்போ தீ காயம் இருக்கு பாருங்க, இந்த தீ காயத்தில் மேலே ஒரு பபுள்ஸ் மாதிரியாக வரும், இதை தான் எழுச்சிங்க. அனல் புற்று ரோகம் பிம்பம் போன்ற எழுச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மூணு வகையான புற்றுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. உள்ளே நிறைய பிரிவுகள் இருக்கு, இந்த பிரிவுகளை தான் நம்ம வந்து பல வகையான பெயர்கள் விட்டு அழைக்கிறோம். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்ததில் பார்க்குறோம். யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். இன்னும் வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.